நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். இதயத்திலிருந்து தோன்றும் பாசம் பிரதிபலிப்பாக எதையும் எதிர்பார்க்காது. நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்த சரத்சந்திரன், தற்போது சிங்கப்பூரில் வசிக்கின்றேன். என் பிரியமான ஸ்ரீ அம்மா பகவான் என்னை எவ்வாறு என் தொழிலில் வழி நடத்துகிறார்கள் என்கின்ற அனுபவத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என் விலைப்பட்டியலை எழுதி ஸ்ரீ பகவான் முன் மேஜையின் மேல் வைத்தேன். என்னுடைய வாடிக்கையாளர் பணம் பிறகு தருவதாக சொன்னதால் அந்த ஆர்டரை ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என்று முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். கொரோனா காலகட்டத்தில் எவரிடமும் பணம் பெறாமல் பொருட்களை தருவதில்லை. இதை என் வாடிக்கையாளரிடம் சொல்ல முயன்ற போது அவர் கட்டாயமாக திங்கட்கிழமை பணம் வந்து சேரும் என்று வாக்களித்தார். இவருடன் பல வருடங்களாக தொழில் செய்து கொண்டிருப்பதால் இதை என்னால் நிராகரிக்கவும் முடியவில்லை. நான் ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தித்த போது இந்த ஆர்டரை ஏற்றுக்கொள் என்று வழி நடத்தினார். நம்பிக்கை இல்லாமல் நான் ஸ்ரீ பகவான் முன்வைத்திருந்த காகிதங்களை சரிபார்க்க சென்றேன். அப்போது ஒரே ஒரு காகிதம் மட்டும் ஸ்ரீ பகவானின் நாற்காலியில் இருந்ததை கண்டேன். அவர் இந்த ஆர்டருடன் முன்னே செல்வது பாதுகாப்பானது என்பதை சுட்டிக்காட்டியதாக இருந்தது. ஸ்ரீ பகவானே அந்த காகிதத்தை எடுத்து படித்து அதன் பின் அதை நாற்காலியின் மேல் வைத்துள்ளார் என்பது போல் இந்த குறியீடு மிக தெளிவாக இருந்தது. இவ்வளவு தத்துரூபமாக ஸ்ரீ பகவான் என்னை வழிநடத்தியதைக் கண்டு நான் ஆச்சரியத்தில் நின்றேன். இதற்கு மேல் தயக்கமின்றி அந்த ஆர்டரை முன்னெடுத்து சென்றேன். அவர்கள் கூறியபடி திங்கட்கிழமை சரியாக மதியம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்தது. என்றென்றும் என்னோடு இருந்து எப்பொழுதும் எனக்கு அனுகிரகம் செய்யும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு என்னிலடங்கா நன்றி.